Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பத்தின வீடியோ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த இது பத்தின நான் அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பத்தின வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப்லேயே போட்டிருந்தேன். யார் யாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் குரூப்ல சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி மேம் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்காகவுமே தான் இது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதுவும் ஆர்ஆர்பி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக 20 marks வரைக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து டெஃபினட்டாகவே கேட்பாங்க. அப்கமிங்கில் அதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால வரப்போகிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தானே நிறைய பேங்க் எக்ஸாம்ஸில் மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஒரு கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம் கைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் கைஸ், என்ன இந்த மேம் எல்லாமே டீச் பண்றாங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாம் டீச் பண்றதுக்கு இந்த மேம்க்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னோட டிகிரியே பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் பிஜி கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல தான் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமா நம்பி நீங்க பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? அந்த நம்பிக்கையை நான் உங்களை கண்டிப்பா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே ஃபைன் கைஸ். அதை தாண்டி லைக் ஒரு டாப் 200 மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸோட இபுக் வந்ததோட லிங்க் வந்து ஃப்ரீ இபுக் தான் கைஸ். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளாடி. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஜாட்டா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் வொக்காபுலரிக்கான பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் 1000 words கிட்ட இப்போதைக்கு நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மந்த்லி மந்த்லி அப்டேட் பண்ணுவேன். அது எப்படி அதை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பருக்குல இருக்க எடிட்டோரியலில் கேட்டிருந்த நமக்கு புது வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அந்த வேர்ட்ஸை அதெல்லாமே நான் அதில் இருக்கும், அதோட தமிழ் மீனிங் இருக்கும், அதே வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான மீனிங் வர வேர்ட்ஸ் எல்லாமே, அதாவது இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹிந்து எடிட்டோரியல் அண்ட் ரீசன்ட் காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ், அதை பேஸ் பண்ணி எடுத்தது தாங்க இஸ். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருப்போம். ஒரு இப்போ ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு வேர்ட் இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே கொடுத்துருப்போம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ரிவ்யூ எல்லாமே லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 50% ஆஃபரில் 100 rupees போயிட்டு இருக்கு, வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம டைரக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? கம்ப்யூட்டர்னா என்ன, அதெல்லாம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே கைஸ், கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் இல்லாத உலகமே இல்லை அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், ஓகேவா? ஓகே கைஸ் ஃபைன். ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஓகே கைஸ் ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே வீட்டில் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ டேபோ எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்யுது, கரெக்டாக. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் பெர்ஃபார்ம் கால்குலேஷன், அதெல்லாம் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும், நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை அ சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தானாக எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறது எந்த ஃபார்மேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அப்படிங்கிறது இருக்கு, அந்த இன்புட்டை வந்து நம்ம இன்புட் டிவைசஸ் மூலமாக நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம், அதை அது ப்ராசஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸில் வச்சு அது ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் அவுட்புட்டை வெளியில் கொண்டு வரும். ஓகேங்களா? இதன் ஜென்ரலாக அது பொறுத்துன ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதான் ஆப்ரேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை அ சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து 4 basic காம்போனன்ட்ஸ் இருக்கு கைஸ் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். ஹார்ட்வேர், ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை கைஸ். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்குற டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். கீபோர்டு, மவுஸு, அது எல்லாமே, வாட் எவர் இட் இஸ், கீபோர்ட், மவுஸு, மானிட்டர் எல்லாமே அந்த ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்குற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஃபிசிக்கல் அண்ட் டேஞ்சிபிள் காம்போனன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், எவ்ரி திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது, இட்ஸ் அ செட் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால் ப்ரோக்ராம்ஸ் அட் மேக்ஸ் அ கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு சாஃப்ட்வேர். இப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ், கரெக்டாக. அந்த ஓஎஸ் அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர். என்னென்னா அதுக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கோடிங் எல்லாம் இருக்கும். அந்த கோடிங் எல்லாம் வச்சு தான் அந்த ரன் ஆகுது. விண்டோஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது மானிட்டரில் ஜஸ்ட் லோட் ஆகிற மாதிரி, விண்டோஸ் லோடிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் அதுக்குள்ளே இருக்கிறது
பண்ணுறது என்னென்னா நிறைய கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அது லோட் ஆகுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த கோட் அது பேர் தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது இட்ஸ் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் த கம்ப்யூட்டர் ஸ்டோர்ஸ் அண்ட் ரீட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் ஒன்ஸ் பைனரி டிஜிட்ஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அதுதான் இந்த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் அன்ப்ராசஸ்டு ஒன். ஓகேங்களா. அதுதான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூசர்ஸுங்கிறது நம்ம தான் யூசர்ஸ், நம்ம யூஸ் பண்ணுறோம், வி ஆர் த யூசர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. மதர் போர்டு அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த மதர் போர்டு அப்படிங்கிறத ஒரு மெயின் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து சிபியூ இருக்கும், சிப் இருக்கும், ரீட் ஓன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, எல்லாமே அந்த மதர் போர்டு அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்னொரு ஃபார்ம்லையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் டிவைஸ் இட் கேன் ப்ராசஸ் த ரா டேட்டா அண்ட் கிவ் த ரிக்வயர்ட் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ரா டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அன்ப்ராசஸ்டு ஒன். நீங்கள் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி வர்றது தான் டேட்டா அப்படிங்கிறது. இட்ஸ் அன் அன்ப்ராசஸ்டு ஒன். டேட்டா அப்படின்னா இட்ஸ் அன் அன்ப்ராசஸ்டு ஒன். ஓகேங்களா. ப்ராசஸ்டு ஒன் பேர்றது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ்டு டேட்டா. அதுதான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நம்ம ஒரு டேட்டாவாக கொடுக்கறது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கறது தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. இன்புட் வருது, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆகுது, அப்புறம் அவுட்புட்டாக வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா பைனரி டிஜிட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதனால நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து கம்ப்யூட்டர் ரீடபிள் லாங்குவேஜில் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். அதை கன்வெர்ட் பண்ணுறது அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதெல்லாம் அந்த ஒர்க்கை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். சாரி. ஓகே. ஓகே. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்பீடு நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு ஒரு நம்ம மனுஷங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கால்குலேஷன் 45x55 என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளால ரொம்ப யோசிப்போம். ஷார்ட்கட் என்ன தெரிஞ்சாலுமே நம்ம யோசிப்போம். பட் ஒரு அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக கால்குலேட் சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக கால்குலேட்டர் கால்குலேஷனை மீன் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இதனாலுமே ஒரு மனுஷங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மினிட் கைஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் வெர்சட்டாலிட்டி. வெர்சட்டாலிட்டி அப்படின்னா அதோட யூசஸ் வந்துட்டு இப்போ நமக்கு வெறும் வீட்டில் மட்டும் யூஸ் கிடையாது, ஆஃபீஸில் யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூலில் லேப் யூஸ்க்குன்னு இருக்கு, பேங்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மச் ஆஃப் யூசஸ் வெர்சட்டாலிட்டி அப்படின்னா அதுக்கு நிறைய இடத்துல அது அப்ளை ஆகுது. ஸோ தட்ஸ் கால்ட் இஸ் வெர்சட்டாலிட்டி. அக்யூரசி அப்படின்னா நம்ம ஹியூமன் கூட தப்பு பண்ணுவோம். பட் இது வந்து அக்யூரசி இட்ஸ் தான் எரர் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக கரெக்டாக நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலிஜென்ஸ். டிலிஜென்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது கேஸ், அதாவது ஒரு பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. இப்போ நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்றோம்னா நெக்ஸ்ட் நம்ம சோர்வடைஞ்சிரும். பட் அது வந்து சோர்வடையாது. ஓகேங்களா. அந்த சோர்வடையாம எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் தப்பு பண்ணாமலும் கரெக்டாக பண்ணிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் டிலிஜென்ஸ். ஓகேங்களா. ஸ்டோரிங் டேட்டா, அதால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நம்மளோட பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. திடீர்னு ஒருத்தவங்க ஸ்கூல்ல படிச்ச அந்த மிஸ்ஸோட நேம் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. பட் கம்ப்யூட்டர்ல அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா. நோ ஐக்யூ. நோ ஐக்யூ அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்யூ அப்படிங்கிறது என்ன, தானா யோசிக்கிற ஒரு கெப்பாசிட்டி தான் ஐக்யூ அப்படி, இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தானா அதால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இன்புட்டை நீங்க கொடுத்தாதான் அதை ப்ராசஸ் பண்ணி அது கொடுக்கும். புரியுதுங்களா கைஸ். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க இன்புட் நீங்க கொடுக்கணும், கொடுத்தாதான் அதால திரும்ப கொடுக்க முடியும். ஸோ தானாவே அதால பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் நோ ஐக்யூ அப்படின்னு சொல்றாங்க. நோ ஃபீலிங் அப்படின்னா அதுக்கு ஒரு இதெல்லாம் நம்ம ரோபோ படத்திலேயே பார்த்துருப்போம் கரெக்டா. அதுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. அது மாதிரி நம்ம இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம சேடாக இருக்கோமா ஹாப்பியாக இருக்கோமா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அதால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா. இதுதாங்க இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் எப்படி வளர்ந்துட்டு வந்துச்சு அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே. ஓகே கேஸா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு 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 தூண்டுகோலாக அது எப்படி அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அபாக்கஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்தது. ஒரு கால்குலேஷன் அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு மேக்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் அப்படிங்கிறது 1000
ஹண்ட்ரட் பிசி பிஃபோர் கிரைஸ்ட் பீரியட்ல 1100 டைம்லேயே இந்த அபாக்கஸ் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆச்சு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாப்பிய போன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த போன்ஸ் ஃபார்மாட்டில் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ணுறதுக்கு இந்த நாப்பியர் போன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கலைன் அப்படிங்கிறது, பாஸ்கலைன் அப்படிங்கிற இந்த மாதிரி இந்த வீல் ஃபார்மாட்டில் இருக்கும், இதை வச்சு இந்த கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது தேர்டு ஃபார்மாட்டில், தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட் ரூல் அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு ரூலர் அப்படின்னாலே ஸ்கேல்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த மாதிரி இந்த ரூலரை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இதை வச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் இதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுடு கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க, மெக்கானிக்கல் கால்குலேட்டர் இதெல்லாமே தான் அதுக்கு அடுத்தது வந்தது. இதுக்கு அடுத்தது ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக வந்தது பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜுடைய கம்ப்யூட்டர். இதுதான் வந்து சார்லஸ் பாபேஜுடைய கம்ப்யூட்டர் கேஸ். சார்லஸ் பாபேஜ் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னா இந்த சார்லஸ் பாபேஜ். இதுதான் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்ததுன்னு சொன்னால் இது 1830 கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பூலியன் லாஜிக் அப்படின்னு சொல்றது இதெல்லாமே 1850 கண்டுபிடிச்சது. இதுக்கு அடுத்தது வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹால்ரத் எலக்ட்ரானிக் டேபுலேட்டர் அப்படின்னு சொல்றது அதுதான் இது. திஸ் ஒன் இஸ் த ஹால்ரத் எலக்ட்ரானிக் டேபுலேட்டர் அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டர். அனலாக் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லெகேஸர், இந்த கிராஃப் ஃபார்மேட்டில் அந்த மாதிரிலாம் வர்றது தான் வந்து அனலாக் கம்ப்யூட்டர். இதுதான் வந்துட்டு 1927 வந்தது. அடுத்தது வந்து எனியாக், எட்வாக் இதெல்லாம் வந்தது. இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்துச்சு. டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சியை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்சிஸ்டர் வச்சு வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்கிட்ஸ், ஐசி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிறது அதெல்லாம் தான். நெக்ஸ்ட் யூனிவேக், மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கடுத்து அல்டையர், இது ஆப்பிள், ஐபிஎம், வேர்ல்டு வைட் வெப் வந்து அது நம்ம இன்டர்நெட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s தான் நம்ம இன்டர்நெட் வேர்ல்டு வைட் வெப் வந்தது வந்து 1990s. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா, இன்டர்நெட் எப்போ வந்துச்சு, ஒரு புரட்சி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1990s. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அது வந்து ஃபார்ம் ஆகி வந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இதுதான். இப்போ இந்த எனியாக், எட்வாக், இந்த யூனிவேக் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இட்ஸ் அதெல்லாம் இம்பார்ட்டண்டாக நமக்கு கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ் கைஸ். ஓகேங்களா, ஓகே. எனியாக் அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டெகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து இந்த எனியாக் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ஜென்ரல் பர்பஸ், ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்குனது. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே பிரஸ்பர் எக்கர்ட் அண்ட் ஜான் மெக்லி அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, எனியாக்கோட ஃபுல் ஃபார்ம்னு தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்னு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை அடுத்தது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்வாக் அப்படின்னு சொல்லுது. எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுல சக்சஸர் இதுல வந்து பைனரி நம்பர்ஸ் வேர் யூஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன், இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் ஆல்சோ ரிட்டன் இன் டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எட்சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு வந்து ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த எட்சாக் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மேக்னெட்டிக் ட்ரம்மோ அந்த மாதிரி தனியாக ஒரு மெமரியை யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அதுக்குள்ளே ஒரு மெமரி ஸ்டோரேஜ் இருக்காது, தனியாக ஒரு ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இன்டர்னலி ஒரு ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு உருவாக்குனது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிவேக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அப்படிங்கிறது யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி அவைலபிள் கம்ப்யூட்டர், நமக்கு வாங்க முடிகிற ஒரு கம்ப்யூட்டர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு சயின்டிஃபிக் பர்பஸ்க்காகவோ அந்த மாதிரி தான் இந்த இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கமர்ஷியலாக நம்மளால் ஒரு வாங்க முடிஞ்ச விலக்கி விடுவாங்கல்ல கைஸ், நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற கமர்ஷியலாக நமக்கு அவைலபிளாக இருந்த கம்ப்யூட்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இதை வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் நோட் பை எக்கர்ட் மாக்லி. நம்ம இங்கே பார்த்தோம்ல இவங்க அந்த எனியாக்க கிரியேட் பண்ணவங்க தான் இதுவும் இதை பண்ணியிருக்காங்க. இட் ரெப்ரசன்ஸ் த பர்த் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். ஸோ மாடர்ன் கம்ப்யூட்டரோட பர்த் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா இந்த யூனிவேக், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா, பர்த் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த யூனிவேக் தான். இதை கிரியேட் பண்ணதும் இந்த எனியாக்க கிரியேட் பண்ணதும் சேம் பர்சன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த எக்கர்ட் மெக்கர்லி அப்படிங்கிற நேம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா கைஸ், நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது வந்ததுன்னு தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸ். இந்த மைக்ரோ ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இன்டெல் உருவாக்குனதான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது. இது இதுலேருந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிப்பு இதெல்லாமே இருந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா,
ஓகே கைஸ், ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை பற்றின ஃபுல் ஃபார்ம் எல்லாமே தான் நம்ம இந்த பேஜில் இதில் பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது இவ்வளோ தான் கைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சில சில இம்பார்ட்டண்ட்டான சில வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான நமக்கு இதெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆலன் டியூனிங். ஃபஸ்ட்டு நான் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து ஏபிசி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அட்டனாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து எனியாக். ஓகேங்களா, நான் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஏபிசி கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அதோட ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து எனியாக். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் 4004. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி அவைலபிள் கம்ப்யூட்டர் வந்து இது நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு, யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்லேயே ஒரு அஞ்சு ஜென்ரேஷன்ஸ் இருக்கு கைஸ். அந்த அஞ்சு ஜென்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கறதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஜென்ரேஷன் இருக்கு கைஸ். இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் கரண்ட். அந்த ஃபிஃப்த் ஒன் தான் ஃபியூச்சர். கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1942 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இருக்க எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வேற, பட் இந்த கம்ப்யூட்டரோட அந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1942-59 வரைக்கும் வேக்யூம் டியூப்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் வேக்யூம் டியூப். ஓகேங்களா கைஸ், இந்த வேக்யூம் டியூப் அப்படிங்கிறத மேஜர் ஹார்ட்வேர் காம்போனண்ட்டாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் டியூப்ஸ் தான். ஓகேங்களா, அந்த டைமில் மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சைஸ், பெரிய சைஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரூமையே ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அந்த நிறைய எலக்ட்ரிசிட்டி ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதெல்லாமே. ஓகேங்களா, ஹீட்டை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனியாக், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எனியாக், யூனிவாக், எட்வாக், எட்சாக், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம ப்ரீவியஸாக எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நிறைய பார்த்தோம்ல, அது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் தான். ஓகேங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வேக்யூம் டியூப் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். ஓகேங்களா, பட் அதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமையே ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கோம், நிறைய எலக்ட்ரிசிட்டி எடுத்துச்சு, நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு நார்மல் நம்மளாலலாம் வாங்கி யூஸ் பண்ணுற லெவலில் இல்லை. ஓகேங்களா, வேக்யூம் டியூப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கைஸ், மெமரி அப்படிங்கிறது தனியாக ஒரு மேக்னெட்டிக் ட்ரம் அப்படிங்கிறது அதோடைய மெமரியாக இருந்துச்சு. ஓகேங்களா, மெமரி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ட்ரம்மாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட்டு அவுட்புட்டு அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சடு கார்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல, பஞ்சடு கார்ட்ஸு இதெல்லாம் வச்சு தான் அந்த இன்புட்டு அவுட்புட்டு அவுட்புட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டாக தான் இருந்தது. ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் தான் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சடு கார்ட்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவுட்புட்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் வந்துட்டு இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ், மெமரி, இந்த மேக்னெட்டிக் டேப்ஸ் அதெல்லாம் வந்து மெமரிக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, இன்பில்ட்டாகவே அந்த மெமரியெலாம் இருந்துச்சு. டிரான்சிஸ்டர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம கம்ப்யூட்டரே புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதா. இது வந்து இதை விட ரொம்ப கம்மியான சூடு, கம்மியான இடத்த ஆக்குப்பை பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி கம்மியாக எடுத்துச்சு. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, இல்ல மெஷின் லாங்குவேஜ் சொன்னால இதுல வந்து அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தாங்க. இல்ல பேட்ச் ப்ராசஸிங் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். ஓகேங்களா, ஃபோர்ட்ரான், கோபால் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான அந்த எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஐபிஎம் 7000, சிடிசி, அட்லாஸ், என்சிஆர், ஹனிவெல் இதெல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா, இதுல மெமரி வந்து இந்த மேக்னெட்டிக் டேப்ஸ். ஓகேங்களா கைஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஐசி அப்படிங்கிறது என்னன்னா இந்த டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு இல்ல கைஸ், இந்த டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 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 சிப்ல வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த சிப்பை வந்து நம்ம இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நிறைய சிப்ஸ், இந்த டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சிப்பில் வைக்கிறது தான் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. நிறைய ஐசிஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ஐசிஸ் எல்லாம் வச்சு அந்த அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம், பிடிபி, சிடிசி இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ரிமோட் ப்ராசஸிங், டைம் ஷேரிங், மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாமே இதில் இருந்துச்சு. இது வந்து ஃபாஸ்டராகவும் இருந்தது, காம்பாக்டாகவும் இருந்துச்சு, சீப்பராகவும் இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் யூஸ் பண்ணல
லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்கல், PL4, பேசிக், அல்கால் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. பட் இதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ். தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் ஜென்ரேஷன், இதெல்லாம் இன்டெகிரேட்டட் சிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணது தான் இதெல்லாம். ஓகேங்களா கைஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் VLSI அப்படின்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் மைக்ரோ ப்ராசஸர் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுது. மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப், அதாவது ஐசிஸ் இருக்குல்ல, அந்த ஐசிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு சிப்பா ஃபார்ம் பண்ணது தான் தட்ஸ் கால்ட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா கைஸ். நிறைய இன்டெகிரேட்டட் சிப்ஸ் ஐசிஸ் வந்து நிறைய இருந்தது, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சிப்பில் கொண்டு வந்தது பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர். புரியுதுங்களா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எல்லாம் ஒரே சிப்பில் வேலையை முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அதாவது நிறைய டிரான்சிஸ்டர் சேர்ந்தது தான் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஐசி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சிப்பாக கொண்டு வந்தாங்க. அந்த ஒன் சிப் பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இங்கே வந்து யூஸ் பண்ண ஓஎஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங், ரியல் டைம் நெட்வொர்க், டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது இன்னும் ஃபாஸ்டராக, காம்பாக்டாக, அஃபோர்டபுளாக இருந்தது. C++, D base இதெல்லாமே அதில் யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, இதெல்லாமே அது யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூஎல்எஸ், அதாவது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் மைக்ரோ ப்ராசஸர் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த யூஎஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அதாவது இது வந்து இன்னும் கரண்ட் ஃபியூச்சர் எல்லாமே தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே தான் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக ஒரு பெரிய ரூமே ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கம்மியான ஸ்பேஸ் எடுத்துச்சு, கம்மியான அந்த மெமரி அது இதெல்லாமே அவங்களே உள்ளுக்குள்ளேயே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹீட்டு கம்மியாக எடுத்துச்சு, எலக்ட்ரிசிட்டி கம்மியாக எடுத்துச்சு, அந்த மாதிரி காம்பாக்ட் ஆகிட்டே வந்துச்சு. ப்ராசஸிங் டைம் ரொம்ப ஃபாஸ்டராகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ்க்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் கைஸ். ஓகேங்களா. ஸோ அந்த அஞ்சு ஜென்ரேஷன்ஸ்க்கான கம்ப்யூட்டர்ஸ் அது அப்படிங்கிறது இதான். தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக இருக்கிறது பிளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் வரப்போகிறதும் அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான். ஓகேங்களா கைஸ். நெக்ஸ்ட், ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, ஒரு டாப் 200 மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின் கம்ப்யூட்டர் அவேர்னஸில் வந்து ஆலோ போர்டுலேருந்து ஃப்ரீயாகவே ஒரு ஈபுக் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து நமக்கு ரீசெண்டாக வர நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே. ஓகேங்களா. ஆலோ போர்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால இட்ஸ் நாட் லைக் குவாலிட்டி கண்டென்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஆலோ போர்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேங்கிங் அப்படின்னா லைக் அந்த மாக் டெஸ்ட் இதெல்லாம் தேர் லைக் நம்பர் ஒன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் ஃபுல்லாக கோ த்ரூ. இவ்வளோ தான் நமக்கு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரை வந்து எப்படி இப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ஜென்ரேஷன் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ தான் பார்த்து முடித்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது வந்து அனலாக், டிஜிட்டல், ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி வச்சு இந்த அஞ்சு டைப்ஸ் இருக்குது. பேசிஸ் ஆஃப் பர்பஸ் வச்சு ஸ்பெஷல் பர்பஸ், ஜென்ரல் பர்பஸ் இதெல்லாம் வந்து அதோட பர்பஸ் வச்சு. ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டரோட எக்ஸ்பிளேஷன் இப்போ நான் சொல்றேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பேசிஸ் ஆஃப் பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ்னா என்ன, ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா என்னங்கிறது சொல்லிடுறேன். ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா அந்த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னால நிறைய, அதாவது இது வந்து மல்டிபிள் டாஸ்க் அதால் பண்ண முடியும். அது நிறைய யூஸ், மல்டிபிள் டாஸ்க் அண்ட் மெனி யூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா ஒரே ஒரு வேலைக்காக முடியல. இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்திங்கன்னா கால்குலேட்டர் பண்ணலாம், நம்ம அதில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ட் தானே. இப்போது ஒரு PPT ரெடி பண்ணலாம், ஒரு வேர்டு ரெடி பண்ணலாம், நம்ம என்ன சொல்கிறது ஒரு நெட்டில் பார்க்குறோம், நிறைய ஒரு பர்டிகுலர் யூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய யூசஸ் இருக்குது, நிறைய வேஸில் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, ஒரு ஒரு எஜுகேஷன் ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்பெஷல் பர்பஸ் அப்படினா ஒரு ஸ்பெசிபிக் சிங்கிள் டாஸ்க்குக்காக கிரியேட் பண்ணதை தான் நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அதனால ஒரே ஒரு பர்டிகுலர் டாஸ்க் தான் பண்ண முடியும், அதுக்காக டிசைன் பண்ணது. ஓகேங்களா. இப்போ ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும், இன்னும் ஃபாஸ்டரா பண்ண முடியும். இதை விட ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை விட இது வந்து ஸ்பீட் அதெல்லாம் ஹையா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும், அதுக்காகவே அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றது. இதை விட டெஃபினட்டா ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்டரா இருக்கும். பட் நிறைய யூசர்ஸ், வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிறது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெர்சட்டாலிட்டி அப்படின்னா சொன்னால் நிறைய வாஸ்ட் யூசஸ் நிறைய யூசஸ் இருக்கிறது வந்து ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ்ட், என்ன டைப் ஆஃப் டேட்டா வருதோ அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரை வந்து பிரிச்சிருக்காங்க. அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த வேவ் ஃபார்மேட்டில் இருக்கும்ல, அனலாக் அப்படின்னாலே அதுதான். ஓகேங்களா. அனலாக் டேட்டாவை
ப்ராசஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் நம்ம அனலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, கரண்ட்டு, ப்ரெஷரு, இதெல்லாமே மெஷர் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாமே அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்ல, இதெல்லாமே தான் நம்ம அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா அந்த கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் டேட்டாவை தான் ரீட் பண்ண முடியும். டிஜிட்டல் டேட்டா அப்படின்னா அதாவது பைனரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். பைனரி அப்படின்னு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது நீங்கள் என்ன டேட்டா வேணால் கொடுக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம், ஒரு நம்பர் கொடுக்கலாம், ஒரு கிராஃபிக்ஸ் கொடுக்கலாம், இமேஜஸ் கொடுக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். எந்த இன்புட் கொடுத்தாலும் அதை வந்து அது பைனரி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணிக்கும், ஜீரோஸ் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும். அதுதான் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அனலாக் பிளஸ் டிஜிட்டல். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்துட்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் மெயினா யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு பேஷண்டோட ஹார்ட் பீட்டை மெஷர் பண்றது அதெல்லாத்துக்குமே யூஸ் பண்றது தான் நம்ம இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். ஸோ இதுதான் பேசிஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் வச்சு நம்ம சொல்றது தான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம், மினி கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், ஹோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்ன சொல்றது, எஜுகேஷனல் லேப்ல நம்ம அதுலலாம் யூஸ் பண்றது தான் நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மொபைல் கம்ப்யூட்டர்ஸ். And then guys, just a minute. Okay, so micro computers ஏ வந்து நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆ டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்துட்டு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் நம்ம இந்த ஹோம் கம்ப்யூட்டர்னு சொல்றது, அதுதான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், இன்புட் யூனிட் இருக்கும், அவுட்புட் யூனிட் இருக்கும், அதான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது லேப்டாப், பிடிஏ. பிடிஏ அப்படிங்கிறது என்னதுன்னா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். நம்ம கையிலே வச்சுட்டு ஒரு பாம் அளவு தான், ஒரு கை அளவு தான் இருக்கும். ஓகேங்களா? அதான் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கனாலும் எடுத்துட்டு போகிற லெவலில் இருக்கக்கூட கம்ப்யூட்டர்ஸ் தான் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன். ஓகேங்களா? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், சைஸ்லையும் பெருசு, நிறைய ப்ராசஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே பெருசு. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங்கு, சாரி கேஸ், ஒரு அந்த மாதிரி வெதரு. நெக்ஸ்ட் ஆட்டோமோட்டிவ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப, அதாவது ரொம்ப அதோட சைஸும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் கைஸ். அதாவது இந்த ரேஞ்சில் ரொம்ப இவ்வளோ பெருசாக ஒரு ஒரு ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 இருக்கும், பட் இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? பெருசாகவும் இருக்கும், நிறைய ப்ராசஸிங் டைமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணும், நிறைய ஏகப்பட்ட இது டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்தியா இதை வந்து நம்பர் கிரன்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு அதில் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் கிரன்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராம் 8000 அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்தியாவுடைய, ஓகேங்களா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ லேட்டஸ்டாக 2020 பெராம், ஓகே 2020 பெராம் ஷிவ் ஏ, ஜஸ்ட் மின் ஓகே, பெராம் சித்தி ஏஐ அப்படின்னு சொல்கிறது தான் லேட்டஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணது கேஸ். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம கிரன்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சூப்பர், அதாவது இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்ணால் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெராம் 8000 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். லேட்டஸ்ட்டாக இந்தியாவில் அவங்க டெவலப் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 2020 பெராம் சித்தி SSIDDHIAI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பெராம் சித்தி ஏஐ அப்படிங்கிறத இந்தியாவுடைய லேட்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ரீசெண்டாக வர க்வெஸ்சன் நம்ம அப்கமிங் இதில் கூட கேட்கலாம் கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பேங்கிங், இந்த நெட்ஒர்க்கிங், இப்போ நம்ம இன்டர்நெட் பேங்கிங் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சேஃப்டி, ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும், அட் அ டைமில் நிறைய யூசர்ஸை ப்ராசஸ் பண்ணும். இப்போ நெட் பேங்கிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியாவில் அட் டைமில் ஒரு ஒரு 100,000 பேர், 300,000 பேர், எத்தனை பேர் வேணாலும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடான நிறைய யூசர்ஸ் வருது, செக்யூர்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. இது சூப்பர் கம்ப்யூட்டரை விட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் சின்ன கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி, பட் செக்யூர்டுக்கு ரொம்ப ரொம்ப பேர் போனதுன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மாதிரி தான், அதோட ஒரு சின்ன டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் மெயின் ஃப்ரேமை விட ஒரு சின்னது அந்த மாதிரி. மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது, அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்
பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டருடைய ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? கம்ப்யூட்டரோட ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்புட் யூனிட் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு அவுட்புட் யூனிட் இருக்கும். ஓகேங்களா? அந்த இன்புட் யூனிட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் யூனிட்ல இருந்தால் நம்ம இன்புட் யூனிட் அப்படிங்கிறது, இப்போ நான் சொன்னேன் கம்ப்யூட்டரில் அதாலேயே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்ணன் இமைக்கிற நொடியில் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். பட் நம்ம இன்புட்டை கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் யூனிட் வழியாக நம்ம கொடுக்கணும். அந்த இன்புட் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்குது. அது என்னங்கிறது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். கீபோர்டு, மவுஸு, அது மூலமாக நம்ம கீபோர்டை வச்சு ஒன்று டைப் பண்ணி கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? இன்புட் யூனிட் மூலமாக நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதுதான் சிபியு அப்படிங்கறத ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் மெமரி இருக்கும், கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். நெக்ஸ்ட் ALU அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும். ஓகேங்களா? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனியாக செகண்டரி மெமரியும் இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே இது எல்லாமே இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் இதெல்லாமே இந்த ஒரு சிங்கிள் ஒரு சிப்பிலே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி அப்படிங்கிறதுலாம் என்னங்கிறது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இன்புட்டு ஒன்று கேட்குறோம் அப்படின்னா, இதெல்லாமே இது ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது அது அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் அப்படிங்கிறது மானிட்டரோ, ஒரு பிரிண்டரோ, ஒரு பிளாட்டரோ, அதில் வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்குது. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டரோடைய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இதுதாங்க. இஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி மெயின் மெமரி செகண்டரி மெமரி இருக்குல்ல, அந்த மெமரினா என்ன அப்படிங்கறதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே. ஸோ வந்து மெமரியோட டைப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரின்னு ரெண்டு நான் உங்களுக்கு சொன்னால, அந்த மெயின் மெமரியை வந்து நம்ம இன்டர்னல் மெமரின்னு சொல்லலாம், மெயின் மெமரின்னு சொல்லலாம், ஒரு ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைமரி மெமரி ஒரு மெயின் மெமரி இல்லாமல் கம்ப்யூட்டர் ரன்னே ஆகாது. ஸோ கம்ப்யூட்டர், அதாவது இந்த செகண்டரி மெமரி இல்லாமல் கூட கம்ப்யூட்டர் ரன் ஆகும். புரியுதுங்களா? கம்ப்யூட்டர் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெயின் மெமரி அப்படிங்கிற தேவை. பட் செகண்டரி மெமரி இல்லாமல் கூட நம்மளால் என்ன சொல்கிறது கம்ப்யூட்டரை ரன் பண்ண முடியும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே. ஸோ இந்த மெயின் மெமரி அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு டைப்ஸ், ROM, RAM அப்படின்னு சொல்லுவாங்க. RAM அப்படின்னா இட்ஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ROM அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது என்னதுன்னா, இட்ஸ் அ டெம்பரரி மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வாலட்டைல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. வாலட்டைல் அப்படின்னா என்னதுன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் பவர் இருக்கு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கரண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த மெமரியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த மெமரியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அது எதுக்கு அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு டேட்டா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மெயின் மெமரியில் தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கும். எல்லாமே ரேம். இப்போ நமக்கு சொல்லுவாங்கல்ல, இப்போ கம்ப்யூட்டர் வாங்கும் போது ரேம் எவ்வளோ இருக்கு, ரேமோட ஸ்டோரேஜ் அளவை பார்த்துட்டு வாங்குவாங்க. 4GB, 8GB, 16GB எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? 4GB அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா, இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் பேரலாம் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4GB அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகிடும். ரேம் உங்களோட சைஸ் அதிகமாக இருக்க நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணாலும், ஏன்னா எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணாலும் அது ரேமில் தான் போய் உட்காரும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸிங் நடக்கிறது வந்து அந்த மெயின் மெமரியில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேமில் தான் நடக்கும். ஸோ 8GB மெமரி இருக்கிற ரேம் இருக்கிற நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டராக இருக்கும். ஓகேங்களா? 16GBனா நீங்கள் நிறைய, இப்போ வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, சும்மா ஒரு வேர்ட் பேட்டில் தான் டைப் பண்ண போகிறீங்க, பிபிடியில் தான் டைப் பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு 4GBயில் இருக்கிறதே தாராளமாக போதும். அதுவே மோர் தேன் எனஃப். இப்போ நிறைய ஒர்க், இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, சைடில் டிசைனிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, நிறைய பேரலாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேம் வந்து நிறைய தேவைப்படும் அப்படிங்கிற சொல்கிறதுல நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேரலாக பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாமே இந்த ரேமில் தான் போய் உட்காரும். ஓகேங்களா? அது வந்து பட் ஒரு கம்ப்யூட்டரில் பவர் போயிடுச்சு அப்படின்னா அந்த அதில் இருக்கிறது எல்லா டேட்டாஸுமே எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து டூ டைப்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். டைனமிக் ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறது எப்படின்னா, அந்த கரண்ட், நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் எலக்ட்ரிக் வோல்டேஜ் என்ன வேணால் சொல்லலாம், அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். சாரி கெய்ஸா, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும். அதனால தான் அது டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இதுவும் வந்துட்டு இட்ஸ் அ வாலட்டைல் மெமரி தான், பட் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கைஸ். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப காஸ்ட்லினாலேயே நம்மளால
மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ்ல நமக்கு டைனமிக் ரேம் தான் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல லேப்டாப்ல எல்லாத்துலயுமே இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஜஸ்ட் மினிட் கைஸ், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த மாதிரி அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கரண்ட் ரெண்டுமே வந்து கரண்ட் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மெமரியில் இருக்கும், அதுக்கு தாண்டிடுச்சுனாலே அழிஞ்சிடும். அவ்வளோதான், ரெண்டு மெமரியுமே சேம் தான். பட் நான் இங்கே சொன்னேன்ல, ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நம்மளோட கரண்ட் அந்த சார்ஜ் வந்து அதில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும். அந்த கரண்ட் வந்து ஒரு வோல்டேஜ் மாதிரி சார்ஜ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டாட்டிக் ரேமில் அந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது தேவையில்லை, அதனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. டைனமிக் ரேமில் இன்னும் மூணு டைப்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்க்ரோனஸ் டைனமிக் RAM அப்படினு சொல்வாங்க. Synchronous Dynamic RAM. This is Dynamic RAM and this is Static RAM. ஓகேங்களா? இந்த SD RAM அப்படிங்கிறது Synchronous Dynamic RAM. RD RAM அப்படிங்கிறது RAM bus அப்படினு சொல்வாங்க. RAM bus Dynamic RAM. DDR அப்படிங்கிறது Double Data Rate SD RAM அப்படினு சொல்வாங்க. ஓகேங்களா? Static Dynamic RAM அப்படினு சொல்வாங்க. ஓகேங்களா? Double data rate, synchronous SD RAM அப்படிங்கிறது synchronous dynamic RAM அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? DDR உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து டபுள் டேட்டா ரேட். ஓகேங்களா? ஸோ சின்க்ரனஸ் இது மூணுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னதுன்னா அந்த ஸ்பீடு தாங்க இஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸிங் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 133 மெகா ஹர்ட்ஸில் நடக்கும். இந்த RD அப்படிங்கிறது RAM bus அப்படிங்கிறது என்னதுன்னா இதை உருவாக்குனவங்க இந்த கம்பெனி பேர் வந்து ராம்பஸ். அதனால ராம்பஸ் டைனமிக் ரேம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 1 GHz ஸ்பீட், அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட் ஆர் ப்ராசஸிங் டைம் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருந்தது. இந்த DDR வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டர். டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டபுள் டேட்டா ரேட் 1, டபுள் டேட்டா ரேட் 2, DDR 3, DDR 4லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம கம்ப்யூட்டர்ஸில் ஃபாஸ்ட் ப்ராசஸிங் இருக்கிறதுலாம் அந்த DDR 4 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா கைஸ்? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த ப்ராசஸிங் டைம், டிரான்ஸ்ஃபர் ரேட் எல்லாமே. ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதே மாதிரி ராம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வொலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து நான் சொன்ன கரண்ட் போனோடனே போயிடும் அப்படின்னு சொல்லி இதுவும் பிரைமரி மெமரியில் இருக்கிறது தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லைக் அந்த பயாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூட்டபிள், நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த பூட்டபிள் தேவையான பூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எதில் சேவ் ஆயிருக்கோன்னா இந்த பயாஸில் தான் சேவ் ஆயிருக்கு. இந்த பயாஸ் அப்படிங்கிறது எதில் இருக்கோன்னா அந்த ராமில் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீஸ்டார்ட் நம்ம இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எனக்கு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி டைமில் அதுதான் நம்ம நான் வொலடைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்தாலும் அது ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த பூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த பயாஸ் அப்படிங்கிறது எதில் சேவ் ஆயிருக்கோன்னா இந்த ரீட் ஒன்லி மெமரியில் இருக்கும். ஜென்ரலாக இந்த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது நம்மளால் அது எப்படி ரீரைட் பண்ணிலாம் எழுத முடியாது. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படிங்கிறதுனால. பட் இப்போ அதில் நிறைய டைப்ஸ் வந்துருச்சு. அதான் மாஸ்க் ராம், பி ராம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இ ப்ராம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் erasable and programmable ROM அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஷ் ROM, இந்த erasable அண்ட் ப்ரோக்ராமபிள் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃப்ளாஷ் ROM அண்ட் எலக்ட்ரிக்கலி, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் அண்ட் ப்ரோக்ராமபிள். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் அண்ட் ப்ரோக்ராமபிள் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரேமுக்கும் ராமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேம் அப்படிங்கிறது இட்ஸ் வாலட்டைல், வெறும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலே போயிடும், அவ்வளோதான். பட் இந்த ராமுமே அப்படிதான், கரண்ட் போயிடுச்சுனாலும் போயிடும். தட்ஸ் ரெண்டுமே சேம் தான். பட் இந்த ரொம்ப தேவையான இப்போ ரீஸ்டார்ட்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த பூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாமே சேவ் ஆயிருக்கிறது இந்த ரீட் ஒன்லி மெமரியில் தான் இருக்கும். இட்ஸ் நான் வாலட்டைல். ஓகேங்களா? அண்ட் இந்த ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேமை விட ரொம்ப ரொம்ப சீப்பர், இந்த RAM அப்படிங்கிறது கொஞ்சம் சீப்பரா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல நோன் கண்டென்ட்ஸ், நோன் கண்டென்ட்ஸ் சொல்ல அந்த BIOS பூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி நோன் கண்டென்ட்ஸ் தான் இந்த ரீட் ஒன்லி மெமரியில போய் இருக்கும். பட் RAMல அப்படி இல்ல. நீங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், ஈவன் வைரஸ் கூட போய் உட்காரும் RAMல. ஓகேங்களா? சோ வைரஸ்ல அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் நமக்கு தெரியாது, என்னென்ன ஓடிட்டு இருக்கோ, கரண்டா என்னென்ன ஓடிட்டு இருக்கோ எல்லாமே RAMல போய் உட்காரும். பட் ரீட் ஒன்லி மெமரியில நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். இட்ஸ் நான் வோலடைல், RAM இஸ் வோலடைல், இட்ஸ் சீப்பர். அண்ட் தென் இது வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரீட் ஒன்லி மெமரி இட்ஸ் நோ நீட், நமக்கு தேவையில்லை. இட்ஸ் நாட் நெசசரி டு
ரெஃப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது, அதெல்லாம் இதில் பண்ணிக்கும். பட் ரேம்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் மெமரி பொறுத்த வரைக்கும் இது தாங்க, இஸ் ப்ரைமரி மெமரி பொறுத்த வரைக்கும் இது தான். நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி மெமரி அப்படிங்கிறது காம்பாக்ட் டிஸ்க் ஆர் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம வாங்கும்போது ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ ஜிபின்னு பார்த்துக்கோ, 500 GB, 1 TB, ஆர் வெறும் 254 GB, இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குறோம். அதுதான் நமக்கு ஹார்ட் டிஸ்க் தான், நம்ம லோக்கல் டிஸ்க் CDEF டிவைட் ஆகிருக்குல்ல, அதுதான், ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் ஹார்ட் டிஸ்க். யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் அப்படின்னு நம்மளுடைய பென் டிரைவ், மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம். நெக்ஸ்ட் SSD, HDD, இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்டி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் அ சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஹெச்டிடி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிடி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் இட்ஸ் கால்ட் அஸ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஓகேங்களா? ஹெச்டிடியை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஸ்டி அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுற ஒன்று, இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னா எஸ்எஸ்டி வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்டி வாங்கி போட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த ஓஎஸ் சுற்றி வரதுக்கே சில கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 நிமிஷம்லாம் ஆகும். பட் இந்த எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், இல்லை கண்ணை எமைச்சு திறக்கிறதுக்குள்ளே அந்த ஓஎஸ் லோட் ஆகி உங்களுக்கு டெஸ்க்டாப் பேஜே வந்துடும். அதுதான் எஸ்எஸ்டி உடைய வேலை. எஸ்எஸ்டி அப்படிங்கிறது அந்த ஆக்சஸிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற ஒரு இதுதான். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படிங்கிறது லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எஸ்எஸ்டி தான். பட் எஸ்எஸ்டியை விட ஹெச்டிடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பர், இதை விட இன்னும் சீப்பு. பட் எஸ்எஸ்டி அப்படிங்கிறதோட யூஸ் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறதுனால அதோட ப்ரைஸுமே நல்லா ட்ராப் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் தேர் யூசஸ் ஆர் சேம் தான், ஓகேங்களா? ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம் அப்படிங்கிறது ஃபாஸ்டர் ஆக்கிறதுக்காக தான் இந்த செகண்டரி டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாமே இதுதான், ஓகேங்களா? இஸ் ப்ரைமரி, இந்த ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த ஐசி, இந்த மேஜர் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த ப்ரைமரி மெமரி, கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இதெல்லாமே சேர்ந்தது தான் அந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது, ஓகேங்களா? மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது அதுதான். செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாமே தனியாக இருக்கும். இது எல்லாமே ஆனால் மதர் போர்டுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இன்புட் டிவைசஸ் இது எப்படி எதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கிற மெயின் மெமரி, செகண்டரி மெமரி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் இன்புட் அப்படின்னு நான் சொல்லலை, இன்புட் கொடுத்தா தான் கம்ப்யூட்டரால் ஒன்று புரிஞ்சு அதால் ஒரு அவுட்புட் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொன்ன இன்புட் டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ், கீபோர்ட், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், லைட் பென், ஜாய்ஸ்டிக், ஓசிஆர், ட்ராக் பால், பார்கோட் ரீடர், இது எல்லாமே, ஓகேங்களா? கீபோர்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதில் தான் டைப் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அப் ஆரோ, டவுன் ஆரோ, நியூமரிக் நம்பர் கீஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐ டோன்ட் திங்க் யூ நீட் எக்ஸ்பிளனேஷன். மவுஸுமே உங்களுக்கு தெரியும், மவுஸ்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அந்த பால் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் மினிட் கைஸ், ஐ எக்ஸ்பிளைன். ஓகே கைஸ், ஸோ இந்த மவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 types இருக்குது, ஓகேங்களா? மெக்கானிக்கல் அண்ட் தென் ஆப்டிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒயர்லெஸ் ஆர் கார்ட்லெஸ் மவுஸ் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகேங்களா? மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னா நம்ம ரொம்ப முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, மேபி இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். அந்த மவுஸுக்கு கீழே ஒரு ரப்பர் பால் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நம்ம மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற மவுஸ்லாம், பின்னாடி அந்த லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு ஆப்டிக்கல் மவுஸில் ஒரு எல்இடி இருக்கும், ஒரு சென்சார் இருக்கும், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் இதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மவுஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்னா ஒயரே இல்லாமல் மவுஸ் இருக்கும்ல, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 3 types ஆஃப் மவுஸ் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன், அதாவது இதுவும் நம்ம ஸ்பீக்கர் மீன் லைக் இந்த ஹெட்செட் ஃபார்மேட்லேயே இருக்கும். பட் ஹெட்செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவுட்புட் டிவைஸில் வந்துடும், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு உள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நமக்கு வெளியில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவுட்புட் டிவைஸ் ஆகிடும். இன்புட் டிவைஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குறது மைக்ரோஃபோன். இப்போ இன்ஃபேக்ட் ஈவன் ஐம் ஹேவிங் எ மைக்ரோஃபோன், திஸ் இஸ் அ மைக், கரெக்டாக? ஸோ இது நான் இன்புட் கொடுத்துட்டு இருக்கேன், கரெக்டாக கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன், வாய்ஸ் அது ரெகக்னைஸ் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணுறது, அது வேறு விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்புட் டிவைஸ், மைக்ரோஃபோன். நெக்ஸ்ட் ஓசிஆர் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேனர் இருக்குல்ல, ஸ்கேனர்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமேஜாக அப்படியே ஸ்கேன் ஆகி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட் காப்பியாக வரும். அது வந்து ஒரு என்னவாக இருந்தாலும் ஒரு இமேஜாக ஸ்கேன் ஆகும். பட் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அந்த ஸ்கேனர் மாதிரியே தான், பட் ஒவ்வொரு கேரக்டராக அது ஸ்கேன் பண்ணும், புரியுதுங்களா கைஸ்? அந்த கேரக்டர் நெக்ஸ்ட் ஆஸ்கை கோடு அந்த மாதிரிலாம் மாதிரி அது கம்ப்யூட்டர் பண்ணுற வேலை, பட் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் அப்படின்னு இருக்கு,
நெக்ஸ்ட் இதுன்னு அதை என்னங்கிறது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ட்ராக் பால். ட்ராக் பால் அப்படிங்கிறது மவுஸுக்கும் முன்னாடி உள்ளது, இந்த இட்ஸ் ஆல்சோ சிமிலர் டு மவுஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார் கோட் ரீடர். நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அந்த பார் கோடு அதெல்லாம் வச்சு தானே நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ், பெரிய பெரிய துணிக்கடை எல்லாத்துலேயுமே இதுதான், அந்த பார் கோடை ரீட் பண்ணி தான் நமக்கு இது பண்ணுறாங்க. லைட் பென்னு. நெக்ஸ்ட் ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது கேம்ஸ் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறது, ஓகே. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓஎம்ஆர் அண்ட் எம்ஐசிஆர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓஎம்ஆர் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஐசிஆர் அப்படின்னா மேக்னெட்டிக் இங்க், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். இது ரெண்டுமே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. உங்களை எப்படி வேணாலும் உங்களுக்கு குவெஸ்டன்ஸ் கேட்கலாம். ஓஎம்ஆர் அப்படிங்கிறது இப்போ நமக்கு நம்ம லைக் இப்போ எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதும்போது அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் அந்த பாக்ஸில் நீங்கள் ஷேட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு டார்க் பென் வச்சோ ஆர் பென்சில் வச்சோ நல்லா ஒரு பாக்ஸில் ஷேட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்துட்டு அந்த ஷேட் பண்ணுறத ரீட் பண்ணுறது பேர் தான் ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லி. அந்த டார்க் பென்னு அந்த லைட் வச்சு அதை ரெகக்னைஸ் பண்ணுங்க. இஸ் டார்க்கான ஏரியாஸ்லாம் வந்துச்சுன்னா ஓகே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன், ஓகேங்களா. எம்ஐசிஆர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்கை ரீட் பண்ணுறதுக்காக. இது மெயினாக பேங்க்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். பேங்க்கில் நிறைய செக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ஐசிஆரில் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவே ரீட் பண்ணிக்கும், ஓகேங்களா. ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே அதுவே பண்ணிக்கும். அதில் இருக்க இங்கு கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ணும். மெயினாக இது வந்து செக்கு பேங்க்கில் மட்டும்தான் இது எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான். ஸோ இதெல்லாமே தான் இன்புட் பேசிஸ் கைஸ். இந்த ஓசிஆர் ஓஎம்ஆர் எம்ஐசிஆர் இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாம். எம்ஐசிஆர் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த எம்ஐசிஆர் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி important is okay. ஓகே இஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் டிவைசஸ், அவுட்புட் யூனிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அதாவது நம்ம கம்ப்யூட்டரோட ஒரு ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட், ஒரு ப்ராசஸிங் யூனிட், அப்புறம் வந்து அவுட்புட் யூனிட். நமக்கு இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகி அவுட்புட் யூனிட்டில் தான் நம்மளால் நம்ம கடைசியாக நம்ம பார்க்கறது, நமக்கு விசிபிளாக இருக்கிறது, நமக்கு தெரியுறது, நமக்கு இதில் தான் அவுட்புட் தெரியுது அப்படின்னு இருக்கோம்ல, அது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ் தான். ஸ்பீக்கரில் நமக்கு சவுண்ட் எல்லாமே நம்ம கேட்குறோம். மானிட்டரில் தான் நம்ம எல்லா ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ மானிட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். ஹெட்ஃபோன்லேயும் அதே தான், நம்ம பாட்டு கேட்குறோம், வாட் எவர் இட் இஸ் எனிங் சம்திங் வி ஆர் லிசனிங் டு, அதுவும் அவுட்புட் டிவைஸ். சவுண்ட் கார்டு, ப்ரொஜெக்டர், பிரிண்டர், பிளாட்டர், இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது கைஸ். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் சில டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேவா. பிரிண்டரோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிரிண்டர், நான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அந்த பிரிண்டருக்கு வந்து ஒரு ஹெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பிரிண்டருடைய ஹெட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிபன் ஒன்று இருக்கும், பிரிண்டர் ஹெட்னு ஒன்று இருக்கும், அந்த ரிபனில் அப்படியே தேய்ச்சி 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 போகும், அதுதான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே நம்ம அந்த பிரிண்டருக்கு பின்னாடி நம்ம அந்த பேப்பரில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம்னா மேபி அதோட இம்ப்ரெஷன்லாம் நமக்கு பின்னாடி எல்லாம் தெரியும், அதுதான் வந்து இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இம்பாக்ட் பிரிண்டர்லாம் இப்போ நம்ம ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. லேசர் பிரிண்டர், இன்க்ஜெட் பிரிண்டர்லாம் மோஸ்ட்லி நம்ம வீட்டிலே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லேசர் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர், இதெல்லாமே தான் நான் இம்பாக்ட் பிரிண்டர். நான் இம்பாக்ட் பிரிண்டர் நமக்கு இவன் பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி அந்த நான் சொன்ன பிரிண்டர் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கோம், அது வந்து ரிபனெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாது, அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டர்லையும் கிடையாது. நம்ம நேராக பிரிண்ட் அவுட்டில் பார்க்கும்போதுமே பின்னாடி எதுவும் ஒரு அச்சோ தடமோ எதுவுமே பதிஞ்சிருக்காது, ஓகேங்களா. ஓகே இஸ், இதுதான். நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிரிண்டரில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, கேரக்டர் பிரிண்டர், லைன் பிரிண்டர் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. கேரக்டர் பிரிண்டர் அப்படின்னா என்னதுன்னா ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு டாட் 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 டாட்டாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கால்ட் அஸ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். நம்ம பழைய இந்த இன்வாய்ஸ் அதெல்லாம் டாட் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி அந்த தேய்ச்சி 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 போகும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டர் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா குடி குடி குட்டு டாட்ஸாக தான் இருக்கும். இப்போ டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியை குடி குட்டு டாட்ஸால் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒவ்வொரு கேரக்டராக தான் பிரிண்ட் ஆகும், அதில் தான் அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. டெய்சி வீல் பிரிண்டர் அப்படின்னு இருக்குது, இதெல்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இது அந்த பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்சி பூ மாதிரிலாம் இருக்கும், ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு யூஸே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டெய்சி வீல் பிரிண்டர் அப்படிங்கிறது. லைன் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, செயின் பிரிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெண்டுமே இதோட டைப்ஸ் தான். இதுதான் லைன் பிரிண்டரோட எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இதுதாங்க இஸ், ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஒரு கேரக்டராக பிரிண்ட் ஆகாமல் ஒரு லைனே அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும் லைன் பிரிண்டரில்.
ஒரு பர்டிகுலர் லைன் அப்படியே ரீட் பண்ணி லைன் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி கேரக்டர் பிரிண்டரோட இது கொஞ்சம் ஃபாஸ்டராக தான் இருக்கும். இது இங்கே பார்க்குறீங்களே இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வரும். ஏன்னா அது நான் சொன்ன அந்த ரிபனோட ஹெட், அந்த பாயிண்டரோட சாரி பிரிண்டரோட ஹெட் வந்து ரிபன் தேய்ச்சி தேய்ச்சி தானே போகும். ஸோ கண்டிப்பாக நாய்ஸும் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும். பட் கொஞ்சம் இந்த நான் இம்பாக்ட் பிரிண்டரை விட கொஞ்சம் இட்ஸ் சீப் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இது வந்து இம்பாக்ட் பிரிண்டர். இது மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் பில்லிங்க்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் முன்னாடி இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸில் தான் வந்து லேசர் பிரிண்டர், இன்க்ஜெட் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர். தெர்மல்னா ஹீட்டை வச்சு ப்ரொடியூஸ் ஆகிற பிரிண்டர்ஸ். லேசர் பிரிண்டர், திஸ் இஸ் அ லேசர் பிரிண்டர், திஸ் இஸ் அன் இன்க்ஜெட் பிரிண்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நமக்கு பில்லெல்லாம் நமக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணுவாங்க, சவுண்டும் வராது, ஒன்றும் வராது, டக்குன்னு வந்துடும். இது எல்லாமே நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸில் வர ஒரு டைப்ஸ் தான். ஓகேங்களா கைஸ்? ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ். லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறது, இப்போ இன்க்ஜெட் பிரிண்டர் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு பேசிக்காகவே என்னென்னு தெரியும். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதெல்லாம் நான் இம்பாக்ட் பிரிண்டர் கீழே வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கம்ப்யூட்டருடைய சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? அதில் சாஃப்ட்வேர்னா உங்களுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பேசிக்ஸ்லேயே, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் மினிட் கைஸ். ஓகேவா? சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறேன். அதில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரில் நம்ம டிவைஸ் டிரைவர் அப்படிங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஜென்ரல் பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறதுக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நமக்கு இன்பில்ட்டாகவே நமக்கு அது இல்லை அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி சிஸ்டமே ரன் ஆகாது. ரொம்ப நமக்கு சிஸ்டம் ரன் ஆகணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிஸ்டம் சாஃப்ட்வேரோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது லோட் ஆகி தான் விண்டோஸ், யூனிக்ஸ் அதெல்லாம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம அதில் போய் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். டிவைஸ் டிரைவர் அப்படிங்கிறது என்னென்ன கைஸ், இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெமரி கார்டு அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேரை ரெகனைஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிற ஒரு டிவைஸை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதுதான் வந்து டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டிவைஸாக இருந்தாலும், ஒரு எந்த ஹார்ட்வேராக இருந்தாலும் அந்த ஹார்ட்வேரை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து கீபோர்டு, இது வந்து மவுஸ், இது வந்து மெமரி கார்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டிவைஸ். இது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு நம்மளோட அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதுதான் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா கைஸ்? டிவைஸ் டிரைவர்னு இப்போ நம்ம ஒரு மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ விண்டோஸ் 7, விண்டோஸ் 8க்கு மேலெலாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்சர்ட் பண்ணுறோம்னா வைஃபைல கனெக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டிவைஸ் டிரைவர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி ரெகனைஸ் பண்ணிக்கும். மெமரி கார்டுனா மெமரி கார்டுனு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சர்ட் பண்ணோடனே அதை ரெகனைஸ் பண்ணிக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் தான் நம்ம டிவைஸ் டிரைவர்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அதெல்லாமே இதெல்லாம் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா சொல்ல ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ஸ் எல்லாமே ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது இம்பார்ட்டண்ட்டாக நெசசரியானது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா அதை நம்ம டூ டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம், ஜென்ரல் பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆர் ஃபோட்டோஷாப்பு, வாட்டர் இட் இஸ் பெயிண்ட், பெயிண்ட் கூட விட்டுருங்க, ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் ஒரு டிசைனிங்காக நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா என்னதுன்னா ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்றது ஒரே ஒரு யூஸ்க்காக, இப்போ பர்டிகுலர் யூஸ் ஒரு டிசைனிங்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதை நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு வருதுன்னா அதுக்குள்ளே நமக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கும், எக்ஸல் இருக்கும், பிபிடி இருக்கும், அதுக்குள்ளே நிறைய சாஃப்ட்வேர் சேர்ந்து இருக்கும். அதுதான் நம்ம ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் நிறைய யூஸ்க்கு யூஸ் ஆகிறது, ஜென்ரலாக நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறது எம்எஸ் ஆஃபீஸ். அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஃபோட்டோஷாப்பு, லைக் இல்லஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரிலாம் லைக் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஒரு டிசைனிங்காக அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுலேயும் இட்ஸ் ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன், இட்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா இட்ஸ் சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் யூசர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேக்ரவுண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர்: ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ், லாங்குவேஜ் டிவைஸ் டிரைவர், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இன்ஃபேக்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸை கூட நம்ம சிஸ்டம்
சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் சொல்லுவோம் கைஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது என்னது கைஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரை டைப் பண்ணுறீங்க, ஒரு ஆல்பபெட்ஸை டைப் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டரால் வெறும் பைனரி டிஜிட்ஸை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மிஷின் லாங்குவேஜ் மட்டும் தான் கம்ப்யூட்டரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்ம என்ன கொடுத்தாலும் ஒரு இமேஜை கொடுத்தாலுமே அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம். இது எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா டெஃபினேஷன் என்னன்னா இட்ஸ் அ ப்ரோக்ராம் ஆர் குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டிசைன் ஃபார் எண்ட் யூசர்ஸ், நமக்காக டிசைன் பண்ணது. ஓகே, இட் எனேபிள்ஸ் யூசர் டு கம்ப்ளீட் டாஸ்க் ஜஸ்ட் கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஸ்ப்ரெட் ஷீட், டேட்டா பேஸ், பப்ளிகேஷன்ஸ், டூயிங் ஆன்லைன் ரிசர்ச், சென்டிங் இமெயில், டிசைனிங் கிராஃபிக்ஸ், இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிளாரும். பேசிக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலைஸ்ட் பேசிக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் ஜென்ரல் பர்பஸ், ஜென்ரல் பர்பஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் பர்பஸ், அவ்வளோதாங்க இஸ். ஓகேங்களா, ஸோ தீஸ் தட்ஸ் ஆல் அபவுட் த சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக படிக்கணும். அதை இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓஎஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே கைஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதா, இட்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து ஆப்ரேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் and directs the processing of programs by assigning storage space in memory and controlling input and output functions. அதாவது OS தான் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணும், இட் டேரக்ட்ஸ் அதாவது ப்ராசஸிங் ஆஃப் கம்ப்யூட்டர் டேரக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த OS பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸை மெமரியில் அசைன் பண்ணுறது இதெல்லாமே அது பண்ணுங்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், எம்எஸ் ஜாஸ், எம்எஸ் விண்டோஸ், விண்டோஸ் மேக் ஓஎஸ் இதெல்லாமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணும், மெமரியை மேனேஜ் பண்ணும், ஃபைல்ஸ் நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், டிவைசஸ் இருக்குல்ல நம்ம புதுசாக டிவைசஸ் ஆட் பண்ணுறது பண்ணுறோம் அதை மேனேஜ் பண்ணும். செக்யூரிட்டி யூசஸ் நல்ல ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும். ஜாப் அக்கௌண்டிங், நிறைய ஜாப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், செகண்டரி ஸ்டோரேஜ்னா சொன்னல ஹார்ட் டிஸ்க்கு, நெக்ஸ்ட் நம்ம வேறு ஏதாவது பென் ட்ரைவ் வாட் எவர் நம்ம ஏதாவது பண்ணுறோம்னா அதை மேனேஜ் பண்ணுறது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நெட்ஒர்க்கிங், நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடான ஸ்டப்ஸ் எல்லாமே அதுக்கு இது பண்ணும். நெக்ஸ்ட் குவார்டினேட்டிங் பிட்வீன் த சாஃப்ட்வேர் அண்ட் த யூசர்ஸ், யூசர்ஸ்க்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள இது எல்லாத்தையுமே குவார்டினேட் பண்ணுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க்ஸ் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக சிலது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருக்கிறது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் ஜாப்ஸ் ஆர் சிமிலர் நீட்ஸ் இருக்காது, ஒரே மாதிரி ஜாப்ஸ் ஆர் ஒரே நீடு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விஷயங்கள் இருக்கும்ல, ஒரே ஜாப் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் வைஸாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் ஷேரிங், அந்த பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா சிமிலர் ஜாப் ஆர் மோஸ்ட்லி ஒரே ரிலேட்டட் சிமிலர் ஜாப்னா ஒரே மாதிரி ஜாப்ஸ் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம், அதுதான் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டைப்ஸ்லேயே சிம்பிள் பேட்ச், மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச்னு பார்த்தோம்ல, இல்லை சிம்பிள் பேட்ச் அப்படின்னா ஒரே ஒரு லைக் என்ன சொல்றது கைஸ், ஒரே சிமிலர் டைப் ஆஃப் ஜாப்ஸ் இது பண்றதா. மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா மேபி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆன இதை வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு வரதான் நம்ம மல்டி ப்ரோக்ராமிங்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் டைம் ஷேரிங். டைம் ஷேரிங் அப்படின்னா இதுல டிஃபரெண்ட் ஜாப்ஸ், ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஜாப்ஸ்க்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துக்கும், புரியுதுங்களா, ஒவ்வொரு ஜாப்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் மாதிரி அசைன் பண்ணி அதை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து ப்ராசஸ் பண்றது தான் டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, அந்த டைம் ஸ்லாட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, this is called as time sharing operating system. Next, distributed operating system. Distributed operating system அப்படினா என்ன பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தனியாக சிபியூ, டிஸ்க், மெமரி அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் இதோட நமக்கு கனெக்டடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய கனெக்டடாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்குள்ளே நமக்கு என்ன ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை லூஸ்லி கப்பிள்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லூஸ்லி கப்பிள்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா மோஸ்ட்லி எல்லாமே இந்த பர்டிகுலர் இதையே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. சப்போஸ் இந்த மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமும் கலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா, எனிவே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவும் கூட, இது மொத்தமாக ஃபெயில் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இந்த கிளையன்ட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்களா, நிறைய கிளையன்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சர்வர் இதுவுமே தான். கிளையன்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா எல்லாமே தனித்தனி ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் தனித்தனி ஓஎஸ் இருக்கும்,
ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் தனியாக இருக்கும், சர்வர் இருக்கும். இந்த இதை வந்து டைட்லி கப்பிள்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டைட்லி கப்பிள்டு ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லைக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் கைஸ், பட் டைட்லி கப்பிள்டு சாரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இது கொஞ்சம் ரிலையபிள். ஓகேங்களா, அது நம்ம சொன்னால ஒரே ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக ஃபெயில் ஆகிடும்னு சொல்லலை, பட் இது அப்படி இல்லை, இது அதை விட இது கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ரிலேபிள். ஓகேங்களா, ரியல் டைம் ஓஎஸ் அப்படிங்கிறது நம்ம மிசைல் அந்த மாதிரி இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறது தான், நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் இந்த மாதிரி ரொம்ப ரியல் டைமாக இருக்கிறதுல யூஸ் பண்ணுறது, மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான் ரியல் டைம் ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் இந்த கர்னல் இருக்கும், பிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு கஸ்டம் ஹார்ட்வேர் இருக்கும். ஓகே, பிஎஸ்பி அப்படிங்கிறது போர்ட் சப்போர்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, போர்ட் சப்போர்ட் பேக்கேஜ் வந்து இந்த ஓஎஸ்க்கும், அதாவது இந்த ஓஎஸ் ஒரு கஸ்டம் ஹார்ட்வேர் இருக்கும். இப்போ மிசைல் அப்படின்னு சொன்ன ரியல் டைம் சிஸ்டம்ஸ்னு சொன்னால அதுக்கான கஸ்டம் ஹார்ட்வேர் இருக்கும், அந்த கஸ்டம் ஹார்ட்வேருக்கும் இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி, ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஆட் பண்ணுறது அந்த போர்ட் சப்போர்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரியல் டைம் ஓஎஸ்ல யூஸ் பண்ணுறது கைஸ். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தாராளமாக போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சோடனே நமக்கு இதில் மெயினாக தெரிஞ்சுக்கணும் இது பூட்டிங் அப்படிங்கிறதா நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பூட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும் தெரியுமா, இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் ரன்னிங் ஆஃப் ஆல் தி அதர் ப்ரோக்ராம்ஸ் இஸ் ப்ராசஸ் நோன் அஸ் பூட்டிங். இதை தான் நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூட்டிங்கில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி போய் உட்கார்றது அவ்வளோதான், அதுதான் வந்து நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதில் டூ டைப்ஸ் இருக்குது, கோல்ட் பூட் வார்ம் பூட் அப்படின்னு டூ டைப்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். கோல்ட் பூட் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஆஃபில் இருக்குது, இப்போ கம்ப்யூட்டர் ஆஃபில் இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி போய் சிஸ்டமில் உட்கார்றது தான் கோல்டு பூட் அப்படின்னு சொல்லுவோம். வார்ம் பூட் அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் அஸ் ரீஸ்டார்ட், நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம்ல அதுதான் வார்ம் பூட் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் அப் ரீஸ்டார்ட் சொல்லாமல் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் பவர்லெஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் வார்ம் பூட்டிங். பவர்லெஸ் ஸ்டேட்னா என்னது, நம்ம ஆன்லே தான் இருக்கும், நான் இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்குறேன், அவர் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா ரீஸ்டார்ட் தேவைப்படும், அந்த ரீஸ்டார்ட் ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு அது பவர் ஆன்லே இருக்கும், ஆனில் இருந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் வார்ம் பூட்டிங். ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், இம்பார்ட்டண்டாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற க்வெஸ்சன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபார்ம்வேர் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் இஸ் ரிட்டன் டு அ ஹார்ட்வேர் டிவைஸ், இட் அலோஸ் அ ஹார்ட்வேர் டு பி அப்டேட், ஹார்ட்வேர்லாம் அப்டேட் ஆகிறதுக்காக இருக்கிற இது பேர் தான் வந்து என்ன, சாஃப்ட்வேர் பேர் தான் ஃபார்ம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் மிடில்வேர் அப்படிங்கிற இட்ஸ் சாஃப்ட்வேர் லேயர் சிச்சுவேட்டட் பிட்வீன் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இட் எனேபிள்ஸ் கம்யூனிகேஷன் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, இது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக் டேர்ம்ஸ் கைஸ். மிடில்வேர்னா என்ன, ஃபார்ம்வேர்னா என்ன, ஃபார்ம்வேர் அப்படிங்கிறது வந்து இந்த ஹார்ட்வேர் டிவைஸ் கான கண்டென்ட்ஸ், அந்த ஹார்ட்வேர்லாம் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கா ஃபார்ம்வேர் அப்படின்னு சொல்லுவோம். மிடில்வேர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் லேயர் மாதிரி இருக்கிறதா நம்ம மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த பயாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பயாஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் சொல்லுவோம், பயாஸ் அப்படின்னு நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம சொன்னல ராமில் ஸ்டோர் ஆகிற ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறதுங்கிறதே மெயினாக நம்ம பயாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு மெமரி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நான் வொலட்டைல் மெமரின்னு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த பயாஸ் அப்படிங்கிறது பேசிக் இன்புட் அவுட் சிஸ்டமில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ண வைக்கும். புரியுது, அதெல்லாம் பண்றதா அந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பயாஸ் இஸ் பேசிக்கலி எ ப்ரோக்ராமபிள் ராம் சிப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் கோடட் இன் தி மேனுஃபேக்சரிங் லெவல், ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபார்ம்வேர் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம இந்த பயாஸ் நம்ம ஃபார்ம்வேர் நான் சொன்னல உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம்வேர்னு சொன்னல, இந்த ஃபார்ம்வேர்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான். இது வந்து ஆல்ரெடி நமக்கு ஹார்ட் கோட் ஆகி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் இன் பயாஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த நாலு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணது என்னென்னா போஸ்ட், போர்ட் ஸ்டாப்லோட, சிஎம்ஓஎஸ் செட்டப், பயாஸ் டிரைவர், இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ போஸ்டோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ஸ் எல்லாமே இதோட கனெக்ட் ஆயிருக்கா, இந்த அதுதான் இந்த பயாஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான், எல்லா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ஸும் தேவையானது எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். இல்லை அப்படின்னா ஒரு பீப் சவுண்டோ இல்லைனா நமக்கு அதனோட மானிட்டரில் ஏதாவது அந்த டிஸ்பிளே பண்ணும், ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறோம். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா
ஹார்ட்வேர் காம்பனன்ஸும் ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா பூட் ஸ்ட்ராப் லோடர். இந்த பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிறது என்ன, இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயாஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த செகண்டரி டிவைஸ் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் இருக்கும் அப்படிங்கிறத தேடும். ஓகேங்களா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கலாம் ஆர் எனி ஆப்டிக்கல் டிரைவ்ஸில் இருக்கலாம். அதாவது நீங்கள் ஆப்டிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட இன்பில்ட்டாக ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எதுலையாவது இருக்கா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதை மெயின் மெமரியில் லோட் பண்ணும். அதுதான் வந்து பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிறது. செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து தேடி கண்டுபிடிச்சு மெயின் மெமரியில் லோட் பண்ணுறது தான் நம்ம பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிஎம்ஓஎஸ் செட்டப் அப்படிங்கிறது இது வந்து பயாஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும் கைஸ். ஓகேங்களா, இதில் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டலாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைட் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது தாங்க சிஎம்ஓஎஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைட் செமி கண்டக்டர். ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இதில் என்ன இந்த செட்டப் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பயாஸோடைய செட்டிங்ஸ் பயாஸோடைய பாஸ்வேர்ட் செட்டிங்கு டேட் செட்டிங் நெக்ஸ்ட் நம்ம யூசருக்கு தேவையான யூசருக்கு தேவையான இந்த டேட் செட்டிங்ஸ் அதெல்லாமே இதில் இருக்கும் கைஸ். பயாஸ் செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதை வந்து நம்ம நான் வொலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வொலட்டைல்னா கொஞ்சம் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது. என்ன சொல்கிறது கைஸ், நம்ம கரண்ட்டை போனால் கூட நமக்கு இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேக்கப் மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த சிஎம்ஓஎஸ் செட்டப் அப்படிங்கிறதுல. ஓகேவா, நெக்ஸ்ட் பயாஸ் டிரைவர். இந்த பயாஸ் டிரைவர் அப்படிங்கிறது நான் சொன்னல எனிதிங், இந்த பயாஸை நம்ம ஓட வைக்கிறதுக்கான ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக வரும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த அதோடைய இது சேர்ந்தே வந்துடும், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய சேர்ந்தே வந்துடும். இந்த லைக் அதோடைய இந்த பயாஸ் டிரைவர் எல்லாமே இது சேர்ந்தே வந்துடும். இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு அந்த மதர் போர்டு மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, அதை பொறுத்து ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது இந்த பயாஸ் டிரைவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுதான் கைஸ். ஓகேங்களா, ஸோ திஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பயாஸ். ஸோ நான் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ நம்ம ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஒரு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம். நம்ம எல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம், நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம், எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம், நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருடைய ஆர்கனைசேஷன் பார்த்தோம், அந்த ஆர்கனைசேஷன்லேயே ஆர்கனைசேஷன் கீழே மெமரி பார்த்தோம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்தோம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம், நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். சாஃப்ட்வேர் அண்ட் இட்ஸ் டைப்ஸில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயினாக பார்த்தோம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டாக பார்த்தோம். இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாகவே பார்த்துருக்கோம் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றி நெட்வொர்க்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இன்னொரு வீடியோல வந்து நம்ம அந்த பைனரி டு டெசிமல் அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவா போடுறேன். இது எல்லாமே ஒரு மூணு பார்ட்டா தான் இதை டிவைட் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அண்ட் தென் அந்த ஆலு போர்டில் இந்த ஃப்ரீ மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ்க்கான இபுக்கையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.